வீட்டு கழிவு நீர் மூலம் வீட்டு தோட்டத்துக்கு பாசனம் செய்து வருகிறார். தூத்துக்குடியைச் சேர்ந்த ஜெயா ஜெல் ஜோசப் என்ற 70 வயதான மூதாட்டி. தூத்துக்குடி கிருபை நகரில் இருக்கும் ஜெயா ஜெல் ஜோசப்பின் வீடு பிருந்தாவனமாய் காட்சியளிக்கிறது. வீட்டை சுற்றி வைக்கப்பட்டிருக்கும் மரங்களும் மூலிகை செடிகளும் நம் கண்களை கொள்ளை கொள்ள செய்கிறது. வீட்டு கழிவு நீர் மூலம் செடி கொடிகள் செழுமையாக வளர்ந்திருக்கும் காட்சி நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. தண்ணீரை சிக்கனமாகவும் முறையாகவும் மேலாண்மை செய்வதில் மூதாட்டி ஜெயா முன்னோடியாக திகழ்கிறார். இது எப்படி சாத்தியமானது என கேட்க அவரே விவரிக்கிறார். ஏழை மக்கள் மத்தியில் நல்லா பணி செய்யணும், அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பை வந்து இன்னும் அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய தாகம் உண்டு அவங்களுக்கு. ஸோ அதனால ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த ஹெர்பல் கார்டன். தோட்டத்திற்கான உரத்தையும் வீட்டிலேயே இயற்கை முறையில் தயாரிப்பதாக கூறும் மூதாட்டி ஜெயா எல்லா வீடுகளிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய மூலிகைகள் குறித்து பட்டியலிடுகிறார். அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு திப்ளி மருந்து கொடுக்கறது மூலிகை செடி, அது வந்து பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி அது வளர்க்குறது. அப்புறம் வந்து அலோவரா பிளான்ட் இருக்குது, அது வந்து நல்ல வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரைஸ் பண்ணும். அது மோஸ்ட்லி சொன்ன மாதிரி இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப ரைஸ் பண்ணும். அது வந்து மோஸ்ட்லி லேடிஸ்க்கு அது ரொம்ப பிரயோஜனமானது. மூதாட்டி ஜெயாவின் வீட்டில் மேற்கொள்ளப்படும் கழிவுநீர் மேலாண்மை நம்மை வியக்க வைக்கிறது. அவரது வீட்டில் உள்ள செப்டிக் டேங்கில் பேசிலஸ் சப்டாலிஸ் என்கிற பாக்டீரியாவை வளர வைத்து அதன் மூலம் கழிவு நீரை சுத்தப்படுத்துகின்றனர். இதே போல துணி துவைக்கும் தண்ணீர், குளியலறையிலிருந்து வெளியேறும் தண்ணீர் என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மறுசுழற்சி செய்யப்படுகிறது. செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு செட்டப் நாங்கள் இதில் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த உள்ளே உள்ளக்கூடிய அந்த ஃபீக்கல் மேட்ரஸ் எல்லாம் ஒரு சப்ஸ்டாலிக்னு சொல்லி ஒரு பாக்டீரியா சாப்பிட்றோம். சாப்பிட்டு அந்த பியூராக வாட்ரு மட்டும்தான் வெளியே வரும். செம்பு செடின்னு ஒரு செடி வச்சுருக்கிறோம். வாஷிங் மிஷின் மற்ற பாத்ரூம் அந்த சோப் வாட்ரு எல்லாமே அதில் வந்து விழுந்த உடனே அந்த செம்பு செடி வந்து அதை ஃபில்டர் பண்ணிடுது. ஃபில்டர் பண்ணி நல்ல தனியாக மாற்றி செடிகளுக்கு அது போயிட்டுருக்குது. மூலிகை வனம் கழிவுநீர் மேலாண்மை என்றோடு மட்டும் இல்லாமல் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கும் சேவை செய்யும் வகையில் இவர்கள் மருத்துவ முகாம்களையும் நடத்தி வருகின்றனர். அதன் பின்னணி குறித்து விவரிக்கிறார் மூதாட்டி ஜெயாவின் உறவினரான பிரேமா என்ற பெண்மணி. பெரிய ஆக்டிவிட்டி என்னன்னா ஹெச்ஐவி மக்களுக்கு நாங்கள் வந்து மெடிக்கல் கேம்ப் எவ்ரி மந்த் தூத்துக்குடி கோயில்பட்டி ரெண்டு இடத்துல நடக்குது. இதில் ஒவ்வொரு மெடிக்கல் கேம்ப்லையும் கிட்டத்தட்ட 70 to 100 பேஷண்ட்ஸ் அவங்க பயன்படுறாங்க. வெயில் காலங்களில் சென்னை போன்ற பெருநகரங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் மக்கள் தவித்து வருவதும் நீர்நிலைகளை முறையாக பராமரிக்காததால் பருவமழை காலங்களில் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதும் நீர் மேலாண்மையில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் மூதாட்டி ஜெயா போன்றவர்கள் தண்ணீரின் முக்கியத்துவம் அறிந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படுகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.